Hello, welcome, welcome or welcome back to my channel. If you are in the channel first time, please subscribe and click the bell icon. So, if you are in the next wedding related vlogs, you will be instant. So already na sonna mari it's going to be a wedding vlog. Yes, ungalku already therinjirukum previous vlogs la paathirundinga enga anna oda wedding vandu nadakapodu. So iniki vandu paathinga Saturday, that is 13th of February, and naaliki da reception, and 15th, that is Monday, da vandu wedding. So ipo naala naanga 9 days ah vandu naanga nalangi vechittirundhom. So adu ellame kaamikkanona, it's going to be a pretty really long video. Adhuvum illame every day is the same ritual. So adellame na just short limbs. So, this is 9 days of the Nelanga. So, I was ready to get extra ready. I was ready to get a little bit of a sari. So, this is a ritual. So, daily. So, that's why I added glimpses. And இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நலங்கு சோ ஃபர்தரா கொண்டு போலாம் இன்னியோட லேல இருந்து அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த கேமரா எடுத்துக்கேன் சோ என்னோட பேக்கிங் அண்ட் மெஹந்தி எதுமே நான் பண்ணல ஜஸ்ட் மார்னிங் எழுந்திருச்சு குளிச்சிட்டு ரெடி ஆயிருக்கேன் நலங்குக்காக சோ மார்னிங் எழுந்திருச்சு குளிச்சிட்டு ரெடி ஆகிருக்கேன் அண்ட் மீதி இருக்கிற प्रिपरेशंस எல்லாமே பண்ணனும் சோ இன்னைக்கு நான் மெஹந்தி வைக்கணும் என்னோட wedding clothes எல்லாமே போயிடு என்னோட சிஸ்டர் கிட்ட இருக்கு dresses எல்லாமே சோ ஸ்டிச்சிங் காக நான் கொடுத்திருக்கேன் அது எல்லாமே போய் வாங்கிட்டு வரணும் பேக் பண்ணனும் பாப்பாக்கு பேக் பண்ணனும் இதெல்லாம் நலங்கு இருக்கு நலங்குக்கு அப்புறம் சாப்பாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணனும் சோ சாப்பாடு எல்லாமே வெளியில ஆர்டர் கொடுத்திருக்கோம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கரெக்ட்டா போதா அப்படின்றது டெய்லியுமே அந்த வேலையே வந்து பாத்தீங்கன்னா பெரிய வேலையா இருக்கு சோ இது எல்லாமே பண்ணனும் சோ இட்ஸ் going to be really interesting for the next 2 days and it's going to be really fun so come let's take so come ungliyo na virtual and our brother's wedding ku kudittu poren so aniki vandu paathina இங்க dress எல்லாமே நான் ஒரு பக்கமா of the suitcase அடக்கிட்டு மத்த டைப்பர்ஸ் ஆகட்டும் அவரோட ரெடி பண்ண வேண்டிய ஸ்டஃப்ஸ் ஆகட்டும் அவரோட பவுடர் ஆ டைப்பர் க்ரீமோ எல்லாமே வந்து ஒரு தனித்தனி பவுச்சல போட்டுட்டு அந்த பக்கமா அடக்கிட்ட சோ கண்டி ஈஸியா இருக்கும் பிக் மீன்வைல் எல்லாரும் மெஹந்தி வச்சிட்டு இருந்தாங்க நான் லாஸ்டா உட்கார்ந்தேன் நான் கிட்டத்தட்ட உட்காரும்போது 11:30 போல இருந்துச்சு சோ 1 o'clock ஆயிடுச்சு எனக்கு மெஹந்தி வச்சி முடிக்கவே சோ அப்படியே போய் படுத்தது தான் நானு So it's the next day morning. Time is now around 6 o'clock. Agudu. So mehendi ne puta scenes add panatte. Ad kapparu vande yappuri adu yero nuchu final kradra kaami kave illa because it was almost 1 o'clock. So now nayero pe yappuri flat aito. So papa vare vande kro time aitcha vare feel panre time aitcha. So andha vare illa na apre poi time. So, I think I'm almost editing it. So, I have a photo and a clear picture. So, today is a reception day. So, 12 o'clock, I'm going to do my engagement. So, it's going to be really exciting day. Looking forward for it, but a little nervous also that everything has to go well. So, come, let's get watching. So, almost 8:30 at the time, I have a face mask
கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்துருக்கேன். மீன்வைல் பாப்பாவோட நெயில்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுருக்கேன். ஸோ அது தூங்குறதுக்குள்ள தான் இந்த விஷயம். ஸோ அவர் எழுந்துக்கிறதுக்குள்ள தான் இதை வாஷ் பண்ணிடணும். ஸோ அவர் ஒரு ஹாஃப் அன் அவர் இப்போ தூங்குவார். ஸோ என்னோடய லிப்ஸ்க்கும் நான் ஏதாவது பண்ணிவிட்டு மாஸ்க் மாதிரி நான் வந்து போட போகிறேன். பிகாஸ் எனக்கு இந்த காரில் போகிறதுனால இப்போ ரொம்ப ட்ரை ஆகுது என்னோடய லிப்ஸ். ஸோ என்னோடய லிப்ஸுக்கு வந்து நான் வெண்ணெய் வைக்கலான்னு இருக்கேன் கொஞ்சம் நேரம். ஸோ கொஞ்சம் சூதிங்காக இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் தான் வாஷ் பண்ணிவிட்டு பாப்பாவை குளிப்பாட்டிட்டு பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு அதையும் தூங்க வச்சுட்டு தான் நான் குளிக்கணும். ஸோ அடுத்து வந்து நான் வந்து இந்த அஜெண்டா தான் மீன்வைல் நான் பாப்பாவோட வந்து சிப்பர்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டெர்லைசர் தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இஃப் யூ கேனாட் அஃபோர்ட் தட் நீங்கள் இது மாதிரி கூட பண்ணலாம். நான் வந்து ஸ்டெர்லைசர்லாம் தனியாக வாங்கினதே கிடையாது. ஜஸ்ட் வந்து பெப்பரில் ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதை வந்து இந்த வாஷ் பண்ண வெசல்ஸ் மேலே ஊற்றிடுவேன். ஸோ கொஞ்ச நேரம் இருந்த பிறகு நான் மறுபடியும் அதை ட்ரெயின் பண்ணிடும். இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்குமே இட் இஸ் டூயிங் குட் ஃபார் மீ ஒன்லி. ஸோ இது இல்லாமல் அவருக்கு வேண்டிய டாய்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கேஜாக வைக்கக்கூடிய எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதான் என்னோடய பேக்கேஜிங். இது எல்லாமே என்னோடய மேக்கப் திங்ஸ் ப்ளஸ் ஜுவல்லரிஸ் இதெல்லாம் மட்டும் நான் ஒரு தனி பேக்கில் எடுத்துகிட்டு போனேன் பிகாஸ் இந்த பேக்கில் பத்தாததுக்காக. ஸோ அது இல்லாமல் என் ஹஸ்பண்டோட பேக் பேக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் தேவையான நெசசரி திங்ஸ் இமீடியட்டாக எடுக்கிறதுக்காக அதையுமே எடுத்துக்கிட்டேன். ஸோ மூணு பேக் எடுத்துகிட்டு போனோம் நாங்கள். ஸோ ட்ராவலிங் வித் அ கிட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 11:00 ஆகுது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் பாப்பா தூங்கும் போது ரெடி ஆகிட்டேன். நான் தலை வாரிட்டு இருக்கும்போது இவர் எழுந்துட்டார். ஸோ இப்போ இவரை ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே வந்து இவங்க டேடி வந்துடுவாங்க. ஸோ அவரை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் தலை வாரிட்டு இவரை ரெடி பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாமே எடுத்து காரில் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1:30 போல் என்கேஜ்மெண்ட். ஸோ நாங்கள் அதுக்குள்ளே போகணும். ஸோ அதனால் ஐ காட் ஆல்மோஸ்ட் ரெடி வேர் பாப்பா வாஸ் ஹேவிங் இஸ் நாப். ஸோ என்னோடய அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். அப்படின்னாலும் ஃபோட்டோஸ் நான் வந்து எங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் இன்கேஸ். லிப்ஸ் வந்து கொஞ்சம் டார்க் லிப்ஸாக போயிட்டு ஐ வந்து ப்ரௌனிஷ் ஐஸ் தான் போயிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் இல்லை இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் முன்னாடியோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே என் கல்யாணம் போது இங்கே வந்துச்சு. அண்ட் இப்போ எங்கள் அண்ணன் கல்யாணம் இவ்வளோ நாளாக என்னோடய ஸ்கின் அவ்வளோ வந்து குட்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. 2 டேஸ் முன்னாடி திடீர்னு எனக்கு பிம்பிள் வந்துச்சு. அது வந்து மார்க்காகவே இருக்குது, போகவும் போக மாட்டேங்குது. ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். சூப்பரா